டிஎன்பிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது ஜூன் 23rd ஓவர் த 5 editions வந்து டிஎன்பிஎல் வந்து பயங்கர ப்ராமினன்ஸுக்கு வந்துருக்கு, பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கும் டிஎன்பிஎல்ல எல்லாருமே. ஸோ அண்ட் இப்போ இந்த வருஷம் வந்து மார்க் மாதிரியான ஒரு கார்பரேட் ஜெயின்ஸ்லாம் வந்ததுனால வந்து இது இன்னும் பெட்டர் ஆக போகுது. அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் தேங்க்ஃபுல் டு மார்க் ஃபார் ஸ்பான்சரிங் அஸ். அவங்க தே ஆர் ஒன் ஆஃப் த கார்பரேட் ஜெயின்ஸ் கோயிங் அரவுண்ட். ஸோ வி விஷ் தம் ஆல் த பெஸ்ட் அண்ட் அவங்களோட சப்போர்ட்டோட டெஃபினட்டாக டைட்டில் வின் பண்ணுவோன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது லாஸ்ட் சீசன் 6th ஒரு 2 seasons ஆகிடுச்சு டைட்டில் வின் பண்ணி, இந்த சீசன் டீமில் சேஞ்சஸ் நிறைய பிளேஸ். ஆக்சுவலாக வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் எடிஷன். ஏன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து டீம் மீட்டிங்ஸ்னு நிறைய சொல்லியிருக்கேன், போன வருஷம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எங்களுக்கு. ஏன்னா சூப்பர் பிளேயர்ஸ் எடுத்தோம் நாங்கள், பட் அவங்களால போன வருஷத்தில் வந்து எங்களால் அக்காமடேட் பண்ண முடியல. பட் ஓவர் திஸ் 1 year வந்து அவங்க எந்த டீமுக்கு விளாடினாங்களோ அவங்க எல்லாருமே அமேசிங்காக பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போயும் வந்து இந்த ஒரு 1 week ப்ரிப்பரேட்டரி கேம்ப் பாண்டிச்சேரியில் பண்ணோம், அங்கேயும் வந்து அமேசிங் ஸ்கில்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஹெட் ஏக் கொடுத்துருக்காங்க, ஏன்னா செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது டீமில் அப்படின்ட்டு. ஸோ வி ஆர் ஆல் வெரி எக்ஸைட்டட் அண்ட் டெஃபினெட்லி நாங்கள் எங்கள் பொட்டன்ஷியல் காட்டணுன்னா கண்டிப்பாக வந்து வி வில் கோ ஆல் தி வே இன் திஸ் டோர்னமெண்ட்னு என்னோட ஃபீல். வருண் சொல்லுங்க, வருண் சக்கரவர்த்தி இஸ் கம் பேக் ஃப்ரம் ஐபிஎல், அவரும் இந்த சீசன் எங்களுக்கு ஆடுவார். ஸோ இட் இஸ் கோன் பி பிக் பாசிட்டிவ் ஃபார் மதுரை பேன்தர்ஸ் வித் வருண் சக்கரவர்த்தி இந்த டீம். திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் இருக்குது. ஹோம் கிரவுண்ட் 2018 நீங்கள் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஹோம் கிரவுண்டில் விளாட முடியலையே அப்படின்ற வருத்தம் இருக்கா? மதுரையில் ஃப்யூச்சரில் இன்டர்நேஷ்னல் லெவல் கிரவுண்டு வர்றதுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச டிஎன்சி வந்து அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆஸ் பிளேயர்ஸ் போன வருஷம் வந்து கோவிட்ல வந்து சென்னையில் ஒண்டி விளாடுற மாதிரி இருந்துச்சு, அது ஒரு தனி நல்ல ஃபீலிங் இருந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து ஒரு 4 venues போய் விளாட போகிறோம், மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் போய் விளாட போகிறோம். இவ்வளோ வருஷம் ரெண்டு வென்யூ தான் இருந்தது, இந்த வாட்டி 2 கோயம்புத்தூர் அண்ட் சேலம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வெரி எக்ஸைட்டட். அந்த ஃபெசிலிட்டிஸ் பற்றி எல்லாருமே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பிரில்லியண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கும்ன்ட்டு நம்புறோம், ஏன்னா எங்களோட ஃபேன் பேஸும் நல்லா இருக்கு. ஸோ டெஃபினெட்லி எங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வருவாங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சரில் வந்து மதுரையிலையும் வந்து கிரவுண்ட்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது தெரியல சார் எனக்கு. டெஃபினெட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபுல்லாக வந்து கிரவுண்ட்ஸ் நிறையாவே இருக்குது, அண்ட் கிரிக்கெட்டோட என்தூசியாசம் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகினே தான் போகுது. அண்ட் இந்த வருஷம் வந்து இப்போ இந்த மார்க் மாதிரியான சூப்பர் ஜெயின்ட்ஸ்லாம் வந்ததுனால அவங்க ஒரு கிரிக்கெட்டில் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ மேபி ஹோப்ஃபுல்லி அவங்களோட சப்போர்ட்டால் கிரவுண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய வந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஒரு 4 வருஷத்துக்கு இப்போ இந்த கோவிட் முடிஞ்ச அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் நிறைய பேர் வந்து 2 வருஷமாக ஆடாமல் இருந்ததுனால இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க. அப்புறம் எல்லாருமே இப்போ முன்னாடி இந்த ரஞ்சி ட்ராஃபி தியோடா ட்ராஃபிலாம் ஆடுறத விட்டு டிஎன்பிஎல் மூலமாக ஷார்ட் கட்டில் ஐபிஎல் போகிறாங்க, இந்தியா ஆடுறாங்க. நீங்கள் அருண் சக்கரவர்த்தியோட மாதிரி ஒரு பிளேயரே அப்படி தான் நல்ல மேலே வந்திருக்காரு. ஸோ ஐபிஎல் வரத்துக்கு நிறையா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்குள்ளே வந்துருக்காங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே டிஎன்பிஎல்லேருந்து ஐபிஎல் ஆடிருக்காங்க. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு செலெக்ஷன் வச்சா கூட ஒரு 500-1000 பேர் வராங்க. என்ன காரணம்னா வந்து அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டோட்டல் கேமோட மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக மாறிடுது. நம்ம ரஞ்சி ட்ராஃபி அந்த ஒரு 3-day match ஒரு 5-day match விட்டுட்டு இப்போ 2020 தான் வந்து ஹேப்பனிங் ஆகிட்டுருக்கு. அது வந்து இட்ஸ் மோர் பிகமிங் பவர் கேம். இது வந்து அந்த காலத்தில் நம்ம இதாக சாக்கர் ஆடுற மாதிரி எவ்வளோ பவர் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ யூஆர் எபிள் டு கிளியர். கிறிஸ் கெயில் எப்படி ஆடினார் அதேமாதிரி இந்த கேமோட கான்செப்டே கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஸோ T20 மாதிரி T10 ஆரம்பிச்சுடுது. ஸோ அது கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் டு பிளேயர்ஸ், போலிங்கும் சரி பேட்ஸ்மனும் சரி எல்லாமே டிஃப்ரெண்டாக. தே ஹட் டு பி ஸ்ட்ராங், தே ஹட் டு பி மைண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பவுலர் வந்து யூ ஷுட் பி மோர் பிரில்லியன்ட், தாட்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா பவுலர் வந்து ரெண்டு லெக் ஸ்பின் போடுறதோ ஆஃப் ஸ்பின் போடுறதோ போட முடியாது. பேட்ஸ்மேன் எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றது அவனுக்கு ஹேஸ் டு ஹேவ் நாலேஜ் ஆன் திஸ். கிரிக்கெட்டில் நாலேஜும் இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஓகே சார், தேங்க்யூ.